உலகெங்கும் உள்ள சினிய சினியர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் கமல்ஹாசன் நடிக்கிற விக்ரம் அப்படிங்கிற படத்தை பற்றி அறிவிப்பு வெளியானது. கமல்ஹாசன் ஏற்கனவே விக்ரம் அப்படிங்கிற படம் நடிச்சிருக்கார். இது அந்த படத்தினுடைய பார்ட் டூவா இல்லை ரீமேக்கா அப்படிங்கிற சந்தேகம் திரை ரசிகர்களுக்கு எழுந்திருக்கு. இதுக்கு பதில் தெரியறதுக்கு முன்னாடி பழைய விக்ரம் பற்றி சில தகவல்கள். இந்த படம் 1986 மே 29 ரிலீஸ் ஆச்சு. இதோட கதை என்னென்னு பார்த்தோம்னா, இந்திய அரசாங்கம் தயாரித்த அக்னிபுத்திரன் அப்படிங்கிற ஏவுகணையை சில அந்நிய சக்திகள் கடத்திட்டு போயிடுறாங்க. அதை உளவுத்துறை அதிகாரியான விக்ரம் எப்படி போராடி மீட்டு வர்றார் அப்படிங்கிறத இங்கிலீஷ் பிளஸ் ஸ்டைலில் எடுத்த படம் தான் இந்த விக்ரம். இந்த படம் அந்த காலகட்டத்தில் 1 கோடி ரூபாயில் தயாரானது. இது மிகவும் பிரபலமாக பேசப்பட்டது. அதற்கு முன்பு வெளியான எல்லா கமல் படத்தை விட அதிகபட்ச எதிர்பார்ப்போடு வெளியான படம் இது. இந்த படம் வெற்றி படமாக அமைந்த போதும் எதிர்பார்த்த வெற்றிக்கு சற்று குறைவாக அமைந்த காரணத்தால் இது ஒரு தோல்வி படம் என்று அப்போது பேசப்பட்டது. ஆனால் தோல்வி படம் கிடையாது. இதை வாங்கிய யாருக்கும் பொருளாதார ரீதியாக எந்த நஷ்டமும் ஏற்படவில்லை. இந்த படத்தில் கமல்ஹாசனோட ஹீரோயின்களாக அம்பிகா, லிசி, டிம்பிள் கபாடியா, அம்ஜத் கான், ஜனகராஜ், மனோரம்மா இவர்களோடு வில்லனாக சத்யராஜ் மிரட்டியிருப்பார். இசையமைத்தவர் இளையராஜா, கதை வசனம் எழுதியவர் எழுத்தாளர் சுஜாதா, டைரக்ட் பண்ணவர் ராஜசேகர். இப்போ வந்து பழைய படங்களுடைய டைட்டிலை புதிய படங்களுக்கு பயன்படுத்துறது அடிக்கடி நடந்துக்கிட்டு இருக்கு. நாம் பார்த்துருப்போம், படிக்காதவன், பொல்லாதவன், குரு சிஷ்யன், நாயகன், நினைத்தாலே இனிக்கும், எங்கிட்ட மோதாதே, இதுபோல் நிறைய படங்களை சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஒரு ஹீரோவை வைத்து எடுத்த படத்தை அதே பெயரில் அதே ஹீரோ வைத்து மீண்டும் எடுப்பது என்பது உலக சரித்திரத்திலே இதுதான் முதன்முறை. பழைய விக்ரம் படத்தை தயாரித்ததும் ராஜகமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல், புதிய படத்தை தயாரிப்பதும் அதே நிறுவனமே. இரண்டிலும் ஹீரோ கமல்ஹாசனே. இந்த புதுமையை செய்திருப்பதும் கமல்ஹாசன் மட்டுமே. இந்த படத்துக்கு இசை அனிருத், கேமரா சத்ரியன் சூரியன், இயக்கம் லோகேஷ் கனகராஜ். பழைய விக்ரம் படத்தில் பணியாற்றி இந்த படத்திலும் பணியாற்றக்கூடிய ஒரே ஒரு கலைஞர் உலகநாயகன் கமல்ஹாசன் மட்டுமே. மற்றபடி அந்த படத்திற்கும் இந்த படத்திற்கும் கதை ரீதியாக எந்த விதமான சம்பந்தம் இல்லை. இது முற்றிலும் ஒரு புதிய கதை. இந்த படத்தை பற்றிய மேலும் பல தகவல்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்.